வணக்கம். நான் உங்கள் டிஜே. என்ன டிஜே, ஃபீல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நாம் மனோரா தாங்க போக போகிறோம். மனோரா வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போயிட்டோம், நம்ம சேனல்லையும் அப்லோட் பண்ணிட்டோம். அந்தளவுக்கு சரியாக போகல, எந்த வீடியோவும் சரியாக போகுமானுங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் மனோரா திரும்ப போகிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே புதுசாக போட்டிங்லாம் இப்போ புதுசாக வந்திருக்கு. கொஞ்சம் முன்ன விட இப்போ நல்லா இருக்குது அப்படின்னாங்க. அதை பற்றி நான் வீடியோவில் போகலையே சொல்லிட்டு போகிறேன். இந்த வீடியோ வந்து மோட்டோ விலாகில் தான் பண்ண போகிறேன். வாங்க என் கூட சேர்ந்து என் பின்னாடியே உட்காந்துவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். என்ன டிஜேஎஃப், எல்லாரையும் நான் மோட்டோ விலாகில் சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷம். பா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நானுமே மோட்டோ விலாக் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நம்ம சேனலில் நீங்கள் மோட்டோ விலாக் பார்த்துமே ரொம்ப நாள் ஆகிருக்கும். அதுவும் இந்த கிளிப்ஸு வண்டியை எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. இடையில வந்து பல்சரில் போயிருப்போம், நிறையா வண்டியில் போயிருப்போம். ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு பிப்ஸில் போகிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இத்தனை நாள் வீடியோ போடாததுக்கு காரணம் கண்டிப்பாக வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து சின்ன பசங்க. அவங்க எல்லாருமே வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருந்தாங்க. அதனால தான் இப்போ ஓரளவு எக்ஸாம் முடிகிற நிலமையில வந்துட்டு நிறைய பேருக்கு எக்ஸாமும் முடிஞ்சும் போயிட்டு. அதனால தான் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் கண்டிப்பாக வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மனோரா கிளம்பியாச்சுங்க. மனோரா வந்து இங்கேருந்து கிட்டத்தட்ட 67 கிலோமீட்டர் வருதுங்க. நான் வந்து இடையூறு வழியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டில் போகிறேன். வீட்டிலேருந்து ஷார்ட்டு கிடையாது, நேராகவும் போகலாம். பட் நேராக போனோம்னா இந்த டயத்தில் ஸ்கூல் டிராஃபிக்காக இருக்கும். ஏன்னா நம்ம கிளம்பிருக்கிற டைம் வந்து கரெக்டாக 4 மணி. நம்மள்கிட்ட ஹெல்மெட்டு, நல்ல ஹெல்மெட் இல்லைங்க. நம்மள்கிட்ட நல்ல ஹெல்மெட் இல்லாத காரணத்தினால ஹெல்மெட் அப்படியே வலிஞ்சு வலிஞ்சு கீழே உட்காருது. அது வேறு ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்குது. மோட்டோ விலாக் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்ல ஹெல்மெட்டாக வாங்கிக்கிங்க, காசு செலவானாலும் பரவாயில்ல. மண்டையில் வந்து ஃபிட்டாக இருக்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு சாயாது. இப்போ வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தலை மேலே அமுக்கி வச்ச மாதிரி இருக்குது. இந்த கேமராவோட வெயிட் வந்து அப்படியே பிடிச்சி இழுக்குது. நம்ம நேராக பைபாஸ்லேயே வந்திருக்கலாம். உள்ளே போய் எதுக்கு கூட்டத்தில் சிக்கிக்கிட்டே? இது ஒரு ஈஸியான வழி தானே. காரில் போகிறவங்களுக்குமே இது வந்து பெஸ்ட்டு வழியாக இருக்கும். இப்போ நம்ம எந்த ஊரில் வந்து ஏற போகிறோம்னா இடையூறுங்க. இப்போ உள்ள பசங்களாம், சின்ன சின்ன பசங்களாம் இறக்குறாங்க. என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நிறையா ஃப்ரெண்ட்ஸு, நான் பார்த்து வளர்ந்த பசங்க எல்லாருமே வந்து சின்ன வயசுலேயே சாகுறாங்க. உடம்பை கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கிங்க. தேவையில்லாத கெட்ட விஷயங்கள் பண்ண வேணாம். இந்த ஊர் பார்த்திங்கன்னா இடையூறுங்க. இந்த ஊருக்கு ஏற்ற மாதிரியே இடையூர், அதாவது நிறையா பிரச்சனைகள், நிறையா இடையூறுலாம் இங்கே தான் நடக்கும். எம்ஜிஆர் பிரியலில் ஃபஸ்ட்டு இந்த ஊரில் நிறைய பிரச்சனை நடக்குது. அதனால நம்ம என்ன பண்ணால், இங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கூட வந்திருக்குங்க. அந்தளவு இது ஒரு பயங்கரமான ஊர். ஆனால் இப்போ ஆனால் அந்தளவு பிரச்சனைகள்லாம் நடக்கிறது இல்லை. மனிதரை மனிதர் சாப்பாடு முன்னே தடுத்து நிறுத்துங்கள்லேயே நம்ம தலை சொன்னதுக்கப்புறம் யாரும் அடிச்சுக்கிறது இல்லைன்னு நினைக்கிறாங்க. பஸ்ஸு எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் போகுது. இங்கேருந்து கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் இருக்குது ராமநாதபுரம். அதுக்கு இவ்வளோ மொக்கையான ஒரு பஸ்ஸை விட்டுருக்காங்கன்னு நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. ஆடு மாடு வரும்போது கொஞ்சம் பார்த்தே போங்க, நானே கொஞ்சம் ஸ்லிப்பாகிருப்பேன். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேராக போனோம்னா பைபாஸு, முத்துப்பேட்டை பைபாஸு உள்ளே பூந்து வரணும். இந்த டைம் கொஞ்சம் ஸ்கூல்லாம் விட்டுருக்கனால கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். அதனால் நம்ம வந்து பைபாஸ்லேயே மெயின்டைன் பண்ணிக்குவோம். நீங்களும் வந்தீங்கன்னா பைபாஸ்லேயே போயிடுங்க. எனக்கு முத்துப்பேட்டை விலாக் மட்டும் தனியாக போகணுன்னு ஒரு ஆசை இருக்குது. கண்டிப்பாக முத்துப்பேட்டையிலேருந்து யாரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த ஆசை இருந்தால் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து முத்துப்பேட்டையில் ஒரு வீடியோ மேக் பண்ணிவிடுவோம். உண்மையிலே கிட்டத்தட்ட ஒரு 90-92 ஸ்பீடில் போயிட்டுருக்கோம். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணை வச்சுட்டு ரொம்பவும் வேகமாக போயிட்டுருக்காப்புல. அது பெண்களை வச்சுட்டு இவ்வளோ வேகமாக போகிறது அவசியமானு கேட்டிங்கன்னா அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த பொண்ணோட ஷால் எதுவும் மாட்டுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஏன்னா காற்றுல வந்து ஷால் அப்படியே பறக்குதுங்க. நீங்கள் நேராக போனீங்கன்னா தோரம் குறித்து பட்டுக்கோட்டை போயிடுவீங்க. நம்ம ஈசிஆர்லேயே போகிறதுனால இப்படி இங்கே வளைஞ்சி இதுக்குள்ளே வந்துட்டோம். நீங்களும் லேடிஸ்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் பேர் சிங்கிளாக தான் இருப்பீங்க. அப்படி நீங்கள் சப்போஸ் லேடிஸை கூப்பிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் மெதுவாகவே போங்க. தனியாக இருக்கும்போது மட்டும் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்கள். நம்ம இப்போ கரெக்டாக அதிரம்பட்டினம் வந்துட்டோம். அதிரம்பட்டினம் வந்துட்டோன்னு எதை வச்சு தெரிஞ்சுக்கணும்னா, இங்கே ஒரு மிகப்பெரிய அப்படியே மலை ஏறணும்னு உங்களுக்கு ஆசைப்பட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதிரம்பட்டினம் இந்த வேகத்தடையில் ஏறி பாருங்கள். உங்களுக்கு மலை ஏற ஃபீல் கொடுக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய வேகத்தடைங்க, எதுக்கு இப்படி போட்டு வச்சுருக்காங்கன்னே தெரில. அப்புறம் நம்ம வீடியோ வந்து சில பேர் நிறையா பார்க்குறாங்களா என்னங்கிறது தெரில. அது செக் பண்ணுறதுக்காக ஒன்று, அதிரம்பட்டினத்தில் ஒரு யூடியூபர் இருக்கார் சாகுல்னு சொல்லிட்டு, அவர் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் நான் அனுப்பும் போதெல்லாம் வீடியோ சூப்பர் அது இதுன்னு போட்டுருவார். ஆனால் ஃபுல்லாக பார்க்குறாரா என்னங்கிறது எனக்கு தெரியலை. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறாரா என்னென்னு அவரை செக் பண்ணோம்.
அவர் சாகுல் பாய் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா கீழே நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன் உங்கள் பேரை மென்ஷன் பண்ணியிருக்கேன்னு, ஆனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க. அப்படிங்க கமெண்ட் பண்ணலைன்னா நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்காம நான் அனுப்புகிற வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் பண்ணிட்டு டக்குன்னு ஒரு லைக்கை போட்டு மூடிடுறீங்கன்னு தான் அர்த்தம். ஆ பாய் கட்டலையோ முந்தி போயிடுவாங்க. அடுத்து டைரெக்டாக கொஞ்சம் நேரத்தில் மல்லிப்பட்டினம் வந்துடும் போவோம். நம்ம டிஜே எஃப்ஆரும் புதுசாக இப்போ சேனல் ஆரம்பிக்கிறனா கூட நீங்கள் ஆரம்பிங்க. நீங்கள் எவ்வளோ கண்டும் எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருக்கட்டும், யாரை கண்டும் பயப்பட வேணாம், நீங்கள் வீடியோ போடுங்க, நீ இந்தாண்டா நீ வருவடா அப்படின்னு சொல்லி நம்மளை ஃபஸ்ட்டு நம்ம நம்புவோம். கண்டிப்பாக நீங்கள் ஆரம்பிங்க, எவனை கண்டு நீங்கள் பயப்படாதீங்க, ஆரம்பிங்க, ரெகுலராக வீடியோ போடுங்க, அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பாகவே கிடைக்கும். அதனால் நீங்கள் பயந்து விட்டுற வேணாம், நம்ம வீடியோலாம் யார் பாப்பா அப்படின்னு சொல்லிடலாம். அந்த மாதிரி தான் எனக்கும் வியூஸ் கம்மியாக தான் போகுது, இருந்தாலும் நம்ம போடாமலாம் இருக்க முடியாதுங்க. நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டோம், வரோம், நம்ம வரோம், அது வரைக்கும் நம்ம வந்து அப்படி தான் இருக்கணும். அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக விட்டு கொடுத்துடாதீங்க. நீங்கள் எவ்வளோ கீழே போனாலும் ஒரு வழியாக மனோரா என்ட்ரன்ஸு இதுக்குள்ளே தான், உங்களுக்கு இந்த இதெல்லாம் மறைச்சிருக்கும். அதனால் வரும்போது நீங்கள் கூகுள் மேப் போட்டிங்கன்னா கரெக்டாக வருங்க. இந்த செடி கொடியெல்லாம் மறைச்சிருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்கள், மனோரா நுழைவாயில் இது தாங்க. இதுக்குள்ளே போனோம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்பவே மோசமாக இருந்துச்சு, மனோரானா வர்றதுக்கே பிடிக்காது அப்படிம்பாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னாங்க, அதனால தான் இப்போ வந்து உள்ளே போகிறோம். அதை கேள்விப்பட்டு தான் மறுபடியும் உள்ளே நம்ம வரோம், பார்ப்போம் வந்து இப்போ என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு டூரிஸ்ட்டு பிளேஸையும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ரோடையும் போட்டிங்கன்னா குலுங்கி குலுங்கி நம்ம பேச வேண்டியது இல்லைங்க. டிஜேஃபை நம்ம உள்ளே வந்துட்டோம், இப்போ வந்து அவர்கிட்ட 10 ரூபாய் என்ன சில்லர் இருக்கண்ணா. நம்மளுக்கு 10 ரூபா தாங்க டிக்கெட்டு. நம்ம இந்த வீடியோ நான் முன்னாடியே போட்டிருப்போம், அதை நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். இப்போ நம்ம கரெக்டாக உள்ளே வந்துட்டோங்க. முன்னாடியோட இப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்குது, முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட்னஸ் இல்லாமல் இருக்கும், அங்கங்கே குப்பையாக இருக்கும். இப்போ வந்து இந்த பார்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக போட்டிருக்காங்க, பார்க்கவே நல்லா இருக்குது. சின்ன குழந்தைகளுக்கு ஒரு சின்ன சின்ன இடம் கூட ரொம்ப என்ஜாய் பண்ணுற லெவலில் தான் இருக்கும். நம்மளை பொறுத்தளவு என்ன பெரியா பார்க்கு இதில் போய் விளையாட போகிறோம்னு நம்ப, ஆனால் சின்ன குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் கண்டிப்பாகவே கூட்டுவாங்க. பா இங்கே பாருங்கள், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே இருக்காது, செடி கொடியெல்லாம் அரிச்சிட்டு வந்து நிற்கும். இப்போ அந்த நிலமை கிடையாது, இப்போ சூப்பராக இருக்குது. போட்டிங் இப்போ அலௌடா என்னன்னு தெரியலை. நம்ம வண்டி எங்கேயே போட்டுருவாங்க. இங்கே படகு சவாரி எப்போ அமைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர்டில் மொத்த மதிப்பீடு எவ்வளோ எல்லாமே இந்த டீட்டெயில் இதில் இருக்கும், பார்த்து தெரிஞ்சுங்க. அப்புறம் பக்கத்துலேயே மனோரா கேஃபிரி ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு சைடிலே இருக்கும், நீங்கள் உள்ளே உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் செம இடமா இருக்கும். பாருங்களேன், ஒரு மரத்தை வெட்டி வச்ச மாதிரி டிசைன்லாம் செமையாக இருக்குது. இங்கே கண்டிப்பாக ஒரு முறை டீ ஏதாவது ஒன்று குளிச்சுட்டு போங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நீங்கள் வெளிலேருந்து வந்துருந்தீங்கன்னா காஃபி டீலாம் ரிலாக்ஸாக அந்த இடத்துல குடிச்சிட்டு அப்படியே வெளில வந்து பார்த்தீங்கன்னா அந்த பலகையில் வந்து எழுதியிருப்பாங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, படகு சவாரி காலை 9:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தாங்க, அவ்வளோதான். அதுக்கு முன்னாடியும் வராதிங்க, பின்னாடியும் வராதிங்க. அப்புறம் படகு சவாரி டிக்கெட்டு எடுக்கும் இடமாங்க இது, பெரியவருக்கு 100 ரூபாயும் சிறியவருக்கு 50 ரூபாயுங்க. நான் ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுக்காமல் தாங்க உள்ளே போகிறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா போட்டெல்லாம் எப்படி இருக்குது என்ன நிலமை அப்படின்னு பார்க்கறதுக்கு தான். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி ரொம்பவே கேவலமாக இருக்கும், ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க, சூப்பராகவே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ செலவு பண்ணி வச்சுருக்காங்க, கிட்டத்தட்ட 49 லட்சத்துக்கு மேலேவே செலவாகிச்சுங்கிறாங்க. இந்த நிற்கிது பாருங்கள், இந்த போட்டில் வந்து 8 பேர் போகலாம். இந்த போட்டுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவும் போவோம். இன்ஜின் பார்த்திங்கன்னா யமஹா இன்ஜின்ங்க, எங்கும் யமஹா எதுலேயும் யமஹா தான். யமஹா எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. வண்டி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு வண்டி உள்ளே போயிருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஒரு 7 பேர் 8 பேர் நம்ம சேர்க்கணும்னு நினைக்கிறேங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறது 2 பேர் தான், 2 பேர் மட்டும்தான் இருக்கும். ஒரு ஃபேமிலி ஒன்று வருது, வந்தாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து நம்மளே அப்படியே டேரா போட்டு போயிடுவாங்க. முன்ன மாதிரி கிடையாதுங்க, மனோரா வந்து வேறு லெவல் சூப்பராகவே ஆகிட்டு கண்டிப்பாக அந்த போட்டிங்கை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். அங்கே வரலாம், இன்னும் போட்டு ஏறலை, போட் ஏறுறதுக்கான ஆவலாக இருக்கேன். இன்ஜினையும் பார்த்தீங்கன்னா 9.1 யமஹா எண்டூரோ இன்ஜின் தான், சரியான ஃபாஸ்ட்டாக போகும். அதாவது ஃபாஸ்ட்டாக இவங்க ஓட்டினா ஃபாஸ்ட்டாக போகும், இல்லைனா ஃபாஸ்ட்டாக போகாது.
டிஜேஎஃப் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி போகுதுங்க. அவங்க 7 பேர் வந்திருக்காங்க. நம்ம ஒரு 2 பேர் 9 பேர் சேர்ந்து மொத்தம் 22 பேர் பெரிய போட்டே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா வேலை அவங்களாவது வந்தாங்க. அப்படி வரலன்னா நம்ம பாடு ரொம்பவே திட்டாட்டம் இருக்கும், இல்லைன்னா ஃபுல் காசையும் கொடுக்குற மாதிரி இருக்கும். போட்டோட இன்டீரியர்லாம் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மழை வந்தால் கூட நீங்கள் சேஃப்டியாக தான் இருக்கலாம். மேலே ரூஃபெல்லாம் இருக்குது. அப்புறம் உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா ஸ்பீடு கொஞ்சம் நார்மலாக தான் போக ஆரம்பிச்சிது. பட் எனக்கு அந்த போட்டு இல்லையான்னு கொஞ்சம் வருத்தம் இருக்குது. அப்புறம் அந்த சன்செட் ஆகும்போது நம்ம போகும்போது வேறு லெவல் வியூ கிடச்சிது. கொஞ்ச நேரம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலோட கலர் வந்து எப்படி ப்ளூவாக மாறிட்டு நீங்களே பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு பெரிய கப்பலில் போகணுன்னு நினச்சிங்கன்னா அந்த கப்பலில் போங்க. அப்புறம் ஜிபிஎஸில் ஸ்பீடு டெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தேன். 7-8 கிலோமீட்டர் ஸ்பீடு தாங்க போச்சு. ரொம்பவே ஸ்லோவாக தான் போச்சு. நான் 40-50 போகுன்னு பார்த்தேன். ஆனால் அந்த மாதிரியில் ரொம்பவே ஸ்லோவாக தாங்க போகுது. நீங்கள் வர மாதிரி இருந்தால் ஒரு 8 பேர் கரெக்டாக வந்தீங்கன்னா அந்த போட்டு எடுத்துக்கலாம். எங்களுக்கு அந்த போட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா உங்களை தலையில் தட்டி இந்த போட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. இந்த போட்டு போகும்போது ரொம்பவே மொக்கையாக இருக்குது. போட்டிங்கோட மொத்த டைமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துக்குள்ளே தான் இருந்துச்சு. 1.5 கிலோமீட்டர் போகிறது, 1.5 கிலோமீட்டர் வர்றது, ஒரு திருப்தியே இல்லைங்க என்னை பொறுத்தளவு. இன்னும் கொஞ்சம் நேரம் உள்ளே கூட்டிகிட்டு போயிருந்துருக்கலாம். அந்த 100 ரூபா ப்ரைஸுக்கு ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தளவு இது ஒர்த்து இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். கண்டிப்பாக கொஞ்சம் தூரம் கூப்பிட்டு போங்க. அப்புறம் பீச்சு ஓரமாக பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா வந்து கன் ஷூட்டு வச்சுருந்தாங்க. அது பார்க்கும்போது எனக்கும் சுட்டு விளாட்ணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால் அவர்கிட்ட ஒரே ஒரு குண்டம் மட்டும் கடன் கேட்டு அதையும் வாங்கி சுட்டேன். கரெக்டாகவும் சுட்டுட்டேங்க. நான் நம்ம ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மனோராவை என்ஜாய் பண்ணிட்டோம். சில பல குறைகள்லாம் இருந்தது தான் இருந்தாலும், ஆனால் மின்னடிக்கு இப்போ வர்றது வந்து ரொம்பவே பெட்டராக இருக்குது. அதுவும் மதியான டைம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிலுக்கு இதமாக நல்லாயிருக்கும். கடல்லையும் இப்போதைக்கு காத்தடிக்கலை. ஓகே டீச்சர், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.